ஹலோ கைஸ் வெல்கம் டு மசலக்காரன். நான் உங்கள் அஜேரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸில் டாப் 10 ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வர வீடியோஸை மறக்காமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அதிகமாக ரன் அடித்தா, ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ரன் அடித்தா 10 பேர் தான் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் 10வதாக இருக்க போகிறது ஒரு லெஜண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிரிக்கெட்டில் கோட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். இவர் வந்து இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் குவாலியரில் இந்த மேட்ச் நடந்தது. அதில் 200 ரன், அதாவது ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி பை அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவர் தான் இந்த 200 ஆரம்பித்து வச்சார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இவர் வந்து 147 பந்துகளில் 200 ரன் வந்து அடிச்சாரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா 24th February 2010. இது நடந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. 9வது பிளேஸில் இருக்கிறதும் ஒரு இந்தியன் பிளேயர் தான், நம்ம சுப்மன் கில். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 200+ ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். இவர் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னா, வெறும் 149 பந்துகளில் 208 ரன் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் ஹைதராபாத்தில் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக நடந்தது. இப்போ தான் ரீசெண்டாக 18th January 2023 இது நடந்து கிட்டத்தட்ட 3 வாரமே ஆயிருக்கு. அடுத்து 8வது பிளேஸில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா, அகைன் ஒரு இந்தியன் பிளேயர் தான் இந்த லிஸ்ட்ல இருக்காரு. இவர் வந்து ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா 208 ரன் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் மொஹாலியில நடந்தது, இந்தியாவில தான். ஸோ இந்த மேட்ச் வந்து 2017 நடந்தது. அடுத்து 7வது பிளேஸ்லயும் அகை நம்ம ஹிட்மேன் தான் இருக்காரு, ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா இந்த வாட்டி எவ்வளவு ரன் அடிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா 209 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 2013 நடந்திருக்கு. அதாவது போன செஞ்சுரிக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்காரு. 158 பால்ஸ்ல வந்து 209 ரன். இந்த 209 ரன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா வந்து கேங்கரோஸ் கூட ஆஸ்திரேலியா கூட அடிச்சிருக்காரு பெங்களூர்ல. அடுத்து 6வது பிளேஸ்ல இருக்கிறதும் ஒரு இந்தியன் பிளேயர் தான். ஸோ இவரும் வந்து இவர் யங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இஷான் கிஷன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 131 பால்ஸ்ல 210 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்பவே கம்மியான பால்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடிந்தார். எல்லா பாலும் வந்து 6 பக்கம் தான் போயிட்டு இருந்தது. நீங்க அந்த மேட்ச் பார்த்துருப்பீங்க. பங்களாதேஷ் சாட்டோகிராம் அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த மேட்ச் நடந்தது, அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் கூட. ஸோ இந்த மேட்ச்ல வந்து 210 ரன் அடிச்சு இவரும் வந்து இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு. அண்ட் இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. 10th December 2022 தான் இந்த மேட்ச் நடந்திருக்கு. கடைசியா இந்த லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல வேற ஒரு பிளேயர், வேற ஒரு கண்ட்ரி பிளேயர் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ 5வது பிளேஸ்ல இப்ப இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபகாத் சமான். இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குட் பேட்டர், பாகிஸ்தான் டீமுக்காக விளையாடிட்டு இருக்காரு. இவர் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா விளையாடி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிம்பாபே டீம் அகேன்ஸ்டா விளையாடி 210 ரன் அடிச்சிருக்காரு 186 பந்துகள்ல. ஸோ இது வந்து எப்போ நடந்தது இந்த மேட்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2018 இந்த மேட்ச் நடந்தது. அடுத்து 4வது இடத்துல பார்க்க போறது நம்ம ஒரு டெவில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், கிரிக்கெட் டெவில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், கிறிஸ் கெயில் தான். ஸோ கிறிஸ் கெயிலை பத்தி சொல்லவே தேவையில்லை, எவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு, எவ்வளோ சிக்ஸஸ் அடிச்சிருப்பாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து 215 ரன் 147 பந்துகள்ல அடிச்சிருக்காரு. ஸோ யாருக்கு அகேன்ஸ்டா எடுத்திருக்காருன்னா ஜிம்பாபேவுக்கு அகேன்ஸ்டா வந்து இவர் இந்த 215 ரன்கள் அடிச்சிருக்காரு. கேன்பரால இந்த மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் எந்த வருஷம் நடந்ததுன்னா 2015 இவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து 3வது பிளேஸ்ல இருக்கிறதும் ஒரு இந்தியன் பிளேயர் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஸோ இவரை மாதிரி இப்போ யாரா ஆடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் பாலே 4-6 அடிக்கிற ஒரு சிரமம் கொண்ட பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆகணும். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வீரேந்தர் சேவாக் தான். ஸோ இவர் வந்து 219 ரன் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடிச்சார் 149 பந்துகள்லயே. இண்டோர் இந்தியாவில் தான் இந்த மேட்ச் நடந்தது. ஸோ இந்த மேட்ச் நான் மறக்க முடியாத மேட்ச் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நல்லா இந்த ஃபுல் இன்னிங்ஸும் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். 2011 இந்த மேட்ச் நடந்தது, இதில் 219 ரன் அடிச்சு 3வது பிளேஸ்ல வீரேந்தர் சேவாக் இருக்காரு. அடுத்து 2nd பிளேஸை பிடிக்கிறது ஒரு நியூசிலாந்து கிரிக்கெட் பிளேயர், யாருன்னு கேட்டிங்கன்னா மார்டின் குப்தில். ஸோ இந்த மார்டின் குப்தில் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருக்காரு. நிறைய பேர் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்காவை தான் போட்டு பிறந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டில். ஸோ மார்டின் குப்தில் வந்து எவ்வளோ அடிச்சிருக்காருனா 237 நாட் அவுட்டு. ஸோ 163 பந்துகளில் நாட் அவுட்டு, கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்திருக்காரு. வெல்லிங்டனில் இந்த மேட்ச் நடந்திருக்கு. 2015 இந்த ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அடுத்து ஃபைனலாக அந்த நம்பர் 1 பிளேஸ் மோஸ்ட்லி எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த லிஸ்ட்டில் இவர் 3வது வாட்டி வராரு, நம்ம ரோஹித் சர்மா ஹிட்மேன் தான். ஸோ 264 ரன் அடிச்சாருங்க. எப்பா எப்படி இந்த மனுஷன் ஒரு டீமே அடிக்கிற ஸ்கோரை ஒரு தனியாலாம் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வேப்பாயிடுச்சு. இந்த ரெக்கார்டு யாரா பிரேக் பண்ணுங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்க. 173 பந்துகளில் 264 ரன்கள் வந்து ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் வந்து இந்த மேட்ச்சை இந்த ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. யாருக்கு அகேன்ஸ்டானா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச
ஸ்ரீலங்கா தான், ஏன்னா அவங்க தான் இந்தியன்ஸுக்கு வந்து ரன்ஸை வாரி வழங்குவாங்க. ஸோ ரோஹித் சர்மா வந்து ஆல்மோஸ்ட் இந்த 10 இடத்துல 3 இடத்தை அவரே பிடிச்சி வச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான ஒரு இந்தியன் பிளேயர். அண்ட் இந்த 10 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரூல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான் ஆப்வியஸ்லி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறோம். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபியூச்சரில் ஒரு வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். இப்போ உங்களிடம் வந்து விடைபெறுது நான் உங்கள் ஆஜாரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.